வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம அட்டகாசமான ஒரு ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி, அப்படி தட்டில் இருந்து ஊற்றி கையில் எடுத்து நம்ம வழித்து என்ன சொல்கிறது சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். சரிங்களா? என்னடா இவ்வளோ காலையிலேயே பீடிக்க போடுறாங்களேன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் என்னென்னு கேட்டிங்களா? டிஃபன் சாம்பார், அதாவது இட்லி சாம்பார். சரிங்களா? இது பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, பூண்டு, இது வந்து பச்சை மிளகாய், இது வந்து காஷ்மீரி சில்லி. இது எதுக்காகன்னா கலருக்காக, சாம்பார் கலருக்காக. இது வந்து வெள்ளை வெங்காயம். சரிங்களா? இது வந்து சாம்பார் பொடி, இது வந்து மஞ்சள் தூள். சரிங்களா? பார்த்தீங்களா, இதுதான் வெள்ளை வெங்காயம். ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் வெங்காயம், பெல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளை வெங்காயம். இது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். சரிங்களா? சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டி இந்த வெள்ளை வெங்காயத்தில் தான் சமைப்பாங்க. இது வந்து நார்மல் சின்ன வெங்காயம். சரிங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட் வேரியேஷன். இது இல்லாமல் இன்னொன்று பாண்டிச்சேரி வெங்காயம்னு ஒன்று இருக்குது, அது வந்து இதை விட இன்னும் சின்ன சைஸில் இருக்கும். இப்போ வந்து என்கிட்ட அது இல்லை, இருந்திருந்தால் நான் அதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். சரிங்களா? இந்த வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப சத்து ஜாஸ்தி, இதை விட இதில் 5 மடங்கு சத்து ஜாஸ்தி. சரிங்களா? ஆனால் இது ரெண்டுத்தையும் விட இந்த வெள்ளை வெங்காயத்தில் 10 மடங்கு சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இன்றைக்கி அந்த சத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அலாங் வித்து நம்மளோட டிஃபன் சாம்பார். சரிங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னடா காலங்காத்தாலேயே சத்து கித்துன்னு ஆரம்பிச்சிட்டாங்க, காலையிலே மருந்து சாம்பார்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஆனால் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு அபூர்வமாக இருக்கோ, இதோட பலன்களும் அபூர்வமான பலன்கள், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சரிங்களா? அதனால தான் இந்த வெங்காயத்தை வச்சு இந்த ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி இந்த வெங்காயத்தை வச்சு தான் இந்த டிஃபன் சாம்பார் நம்ம செய்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, குக்கரில் இது எல்லாமே, இந்த எல்லாமே தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இது வந்து காஷ்மீரி சில்லி, இந்த வெங்காயம், இது எல்லாத்தையுமே குக்கரில் நல்லா வதக்கிட்டு வேக வைக்க போகிறோம். சரிங்களா? 4 விசில் வச்சு எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, மொத்தத்துலேயே வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, தாளிக்கெல்லாம் வேண்டாம், தாளிக்கிறது அப்புறம் தாளிச்சிக்கலாம். சரிங்களா? எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு, இந்த காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, இது எல்லாமே நம்ம சேர்த்து ரொம்பலாம் வதக்க வேணாங்க. சும்மா ஒரு நிமிஷம் அவ்வளோதான். இப்படி வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார் பொடியும் மஞ்சள் தூளும், அதையும் இதில் போட்டு நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு எடுத்துடலாம். சரிங்களா? அவ்வளோதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். விசில் வந்த பிறகு தான் நம்மளுக்கு 4 விசில் முடிஞ்சு இந்த குக்கர் ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இது எல்லாமே லைட்டாக வதக்கிட்டு இதில் வந்து இந்த சாம்பார் தூள் ப்ளஸ் மஞ்சள் தூள், ராக் சால்ட்டு எல்லாமே போட்டுட்டு நான் வந்து பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சரிங்களா? நாங்கள் வந்து 6 பேர் சாப்பிட்றதுக்காக இதில் நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாம்பார் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து இட்லிக்கு தான் சாம்பார் தொட்டு சாப்பிடுவோம், ஆனால் நாங்கள் வந்து சாம்பாருக்கு இட்லி தொட்டு சாப்பிடுவோம். சரிங்களா? அதனால் நமக்கு குவான்டிட்டி யூஸ்வலாக நிறைய தேவைப்படும். ஓகேங்களா? அதனால் நான் வந்து நிறையவே செய்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நான் விசில் வைக்க போகிறேன். இது கொதிச்சு வரணும், கொதித்த உடனே 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாம்பாருக்கு தேவையானது 4 விசில் வச்சு நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி, அது வந்து நம்ம தனியாக வடித்து எடுக்க போகிறோம். எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மிளகாய்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அரைச்சி எடுக்க போகிறோம். சரிங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கர்லேருந்து இந்த தண்ணி எல்லாம் நம்ம வடித்து எடுத்துட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. இதை பாருங்கள், இந்த சாம்பாரில் இருந்தது இல்லையா அந்த தண்ணி, எக்ஸஸ் வாட்டர், இது இந்த வாட்டர் நம்ம இப்போ எடுத்தாச்சு. இது வந்து அதுலேருந்து எடுத்த வெந்த ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், காஷ்மீரி சில்லி, பூண்டு, அதோட இந்த தேங்காய் வறுத்து ட்ரையாக வறுத்து இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
அவ்வளோதான். இந்த தேங்காய் நம்ம இதோடய அரைச்சிட்டதால வாசனை வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டிஃபன் சாம்பாரோட பேஸு. அதாவது அதுலேருந்து வடித்த தண்ணி ப்ளஸ் அந்த தக்காளி வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, அதையும் அரைச்சி இதுலேயே நான் கலந்துட்டேன், ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். கடாயில் வந்து அந்த நான் எந்த குக்கரில் வச்சேனோ அதே குக்கரில் தான் இப்போ சமைக்கிறேன். இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், இப்போ கடுகு வந்து போட்டு தாளிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி சாம்பாருக்கு தேவையான இந்த தாளிச்சாச்சு, எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து காஞ்ச மிளகாய் போட்டாச்சு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி ப்ளஸ் கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை வெங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம், சரிங்களா? இப்போ இது நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு அந்த சாம்பார் பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஊற்றிடலாம். நீங்கள் சொன்னாலுடைய இது பருப்பு இல்லாத சாம்பார் அப்படின்னு வேறு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இட்லி சாம்பாருக்கு நம்ம அந்த சாம்பார் பேஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே ஊற்றி இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிச்சு வரணும், சரிங்களா? இப்போ வந்து இந்த வெங்காயத்தோட பலன்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த வெள்ளை வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த வெள்ளை வெங்காயத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம வதக்கி கொஞ்சமாக உப்பு போட்டு சாதத்தில் பிசைஞ்சு டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தோன்னா நரம்பு தளர்ச்சி நோய், அதாவது நர்வ் டிஸார்டர், அந்த நோய் வந்து நம்மளுக்கு நாளடைவில் கியூர் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெள்ளை வெங்காயமும் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் டர்மரிக் ரெண்டும் சேரும்போது மஞ்சளில் இருக்கிற குர்குமின் அந்த வெள்ளை வெங்காயத்தில் இருக்க வேதிப்பொருள் ரெண்டுமே சேரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வராமல் தடுக்கும். அதாவது குடல் புற்றுநோயிலிருந்து மற்ற வித எல்லா விதமான கேன்சர் வரதையும் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாகும், சரிங்களா, ஓகேங்களா? ரெண்டாவது, ரிச் இன் விட்டமின் சி ஃப்ளேவனாய்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. விட்டமின் சி இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட போன்ஸுக்கு கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதால நம்மளோட போன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 40 வயசுக்கு மேலே நான் ஆல்ரெடி எப்போவுமே நான் சொல்லிட்டு இருக்கேன், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய வந்து விட்டமின் கால்சியம் டாக்டர்கிட்ட போயிட்டு கால்சியம் டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருள்லேயே நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம், சரிங்களா? அதனால விட்டமின் சி வந்து இதில் நிறைய இருக்கு, ஸோ அது ஒரு பலன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு, அதாவது நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நோய், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக்கு பக்கவாதம், அப்புறம் ஹார்ட் டிசீஸ், இந்த நோய்கள் எல்லாம் வராமல் இந்த வெள்ளை வெங்காயம் தடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த பார்க்கின்சன் நோயெல்லாம் வந்தால் நம்மளால ஒரு என்ன சொல்றது, எழுந்து நம்மளால நிற்க முடியாது, ஒரு பொருளை வந்து நம்மளால கையில தூக்க முடியாது, அந்த மாதிரி வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், சரிங்களா? நாளடைவில் நம்மளை அப்படியே முடக்கி ஒரே சேர்ல உட்கார வச்சிடும், அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான வியாதி இந்த பார்க்கின்சன், சரிங்களா? அடுத்தது வந்து இட் இஸ் ரிச் இன் ஃபைபர், ஃபோலிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைட் அகேன்ஸ்ட் பாக்டீரியாஸ், சரிங்களா? இட் இஸ் ரிச் இன் ஃபைபர் அப்படின்னு சொல்றதால எந்த, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பொருள் ஃபைபர் ரிச்சா இருக்கோ அது வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கும், நம்மளுக்கு வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம் வராது. அட் த சேம் டைம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னது, கான்ஸ்டிபேஷன் அண்ட் பைல்ஸ் அது எல்லாமே வராது, சரிங்களா? டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸு கரெக்டாக வேலை செஞ்சது, நம்மளோட போவல் சிஸ்டம், நம்மளோட கட்ஸு அதெல்லாம் நல்லா கரெக்டாக வேலை செஞ்சது அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் சால்வ் பண்ணோம், சரிங்களா? அடுத்தது இட் கண்ட்ரோல்ஸ் பிளட் ப்ரெஷர், நாங்கள் நாளடைவில் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க கண்ட்ரோல் ஆகிடும், சரிங்களா? ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, இதில் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஸ்லீப்பிங்க்கு நல்ல, இட் எய்ட்ஸ் இன் குட் ஸ்லீப், அதாவது தூக்கம் வராமல் நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து பர்ஸ்ட் ஆகும், அதாவது ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் ஆஸ் வெல். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ரிச் இருக்கிறதால இட் இன்க்ரீசஸ் சல்ஃபர் ஆஸ் வெல் அஸ் விட்டமின் சி இருக்கிறதால இட் இன்க்ரீசஸ் அவர் ரெசிஸ்டன்ஸ் பவர் ஆஸ் வெல் அஸ் இம்யூனிட்டி பவர்.
இது இன்க்ரீஸ் ஆகுறதால என்னாகும் கேட்டீங்கன்னா, இந்த நார்மல் டிசீஸ் லைக் கோல்டு, காஃப், ஃபீவர் அதெல்லாம் வராது. நம்மளோட த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இது நம்மளை பார்த்துக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ். ஆஸ் ஐ டோல்ட் யூ, டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் வந்து நல்லா வேலை செஞ்சதுனாலே இந்த அல்சர் மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அதாவது அல்சரோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் ஸ்டமக் கேன்சர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால இது வந்து அதில் ஃபார்ம் ஆகிற அந்த ஆசிட் எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணிடும். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான். அந்த ட்ரபிள் எல்லாமே இது சால்வ் பண்ணிடும், சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து இதில் குரோமியம் அண்ட் சல்ஃபர் இருக்கிறதால இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெகுலரைஸ் பிளட் சுகர் லெவல். நம்மளோட சுகர் லெவல் இருக்கு இல்லையா, டயபெட்டிஸ் லெவல், அது வந்து இது நல்லா கண்ட்ரோல் பண்ணிடும், சரிங்களா. நாளடைவில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இந்த வெள்ளை வெங்காயம் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிடும், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ரிச் இன் ஃபோலிக் ஆசிட், அதனால இன்ஃபர்டிலிட்டி ரேஷியோ, அதாவது குழந்தை இன்மை அந்த நோய் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த டிசார்டர் வந்து இந்த வெள்ளை வெங்காயம் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு அது வந்து சால்வ் பண்ணி கொடுத்துரும், சரிங்களா. இது வந்து ரிச் இன் அயன், அதனால வந்து நம்மளுக்கு பிளட் கவுண்ட்டு ஆசிட் எப்போவுமே எது எது ரிச் இன் அயன் இருக்கோ பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், முடி நல்லா வளரும், சரிங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அயன் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளை வெங்காயத்தை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துட்டு அதை வந்து நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய் இது எல்லாமே நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த வெள்ளை வெங்காய ஜூஸ் அதில் போட்டு கலந்து நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அந்த ஆயிலை வந்து நம்ம எண்ணெயில் சாரி அந்த ஆயிலை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முடி நல்லா வளரும், அடர்த்தியாக வளரும், சீக்கிரமாக வளரும், சரிங்களா. இது எல்லாமே இந்த வெள்ளை வெங்காயத்தோட பலன்கள். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இந்த மாதிரி நம்மளோட எந்த ஒரு வியாதியுமே ஃபுட்ல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்மளால முடியலனா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும், சரிங்களா. ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் சொல்றதுக்கும் இது கொதிச்சு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு பாருங்க. இப்போ இது கொதிச்சு வந்த உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இட்லி சாம்பார் தயாராயிடுச்சு. இந்த சாம்பார் வந்து இப்போ நான் உங்களுக்கு இட்லியில் வச்சு எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன், சரிங்களா. வாசனை இப்போவே நல்லா மூக்க தொலைக்குது. இந்த சாம்பார் வந்து பருப்பே இல்லாத சாம்பார், சரிங்களா. இப்போ நான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து அது என்னது அது கடலை மாவு, ஆமாம் கடலை மாவு, இந்த பொட்டு கடலை மாவு அதையெல்லாம் வந்து கரைச்சி ஊற்றுவாங்க இந்த சாம்பார் வந்து திக்காகணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து அந்த கடலை மாவு அரைச்சி ஊற்றுறது அந்த அளவுக்கு பிடிக்காது, அதனால வந்து நான் அந்த மாவெல்லாம் அரைச்சி கலந்துலாம் ஊற்ற மாட்டேன், சரிங்களா. இது வந்து இப்படியே தான் இருக்கும், இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் இட்லியில் வந்து இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையான இட்லி சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்க பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட மாட்டோம், சாம்பாருக்கு தான் இட்லியை தொட்டு சாப்பிடுவோம், பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக இந்த சாம்பாரில் இந்த இட்லியில் இருக்கு பார்த்தீங்களா. இந்த இட்லி கொஞ்சம் நேரத்தில் ஊறி சாப்பிடவே சூப்பராக இருக்கும், வாசனை கம கமன்னு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு இட்லி சாம்பார் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த சாம்பார் தொட்டு 10 இட்லி என்னங்க 20 இட்லி கூட சாப்பிடுவீங்க, சரியா. அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். வேற என்னங்க வேணும் பாருங்க, இவ்வளோதான். இட்லியில் இவ்வளோ மேட்ரா, சாம்பாரில் இவ்வளோ மேட்ரா அப்படின்னு கேட்காதீங்க, அதுதான் விஷயம், சரிங்களா. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த சாம்பாரை வெள்ளை வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கோம், அதுவும் ரொம்ப 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 விசேஷம், சரிங்களா. பாருங்க அருமையான இட்லி சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு, பருப்பே இல்லாத இட்லி சாம்பார், சரிங்களா. அவ்வளோதான், நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து இதை நான் டின்னருக்காக செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர் இந்த இட்லியும் சாம்பாரும் தான், சரிங்களா. பாருங்க பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இட்லி சூப்பராக ஊறி குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும். எடுத்து ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சு பாருங்கள்,
அடடடடடா, என்ன 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 சொர்க்கம், என்ன சொர்க்கம், இதுதாங்க சொர்க்கம் சரிங்களா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா. நான் இப்ப கிளம்ப போறேன், டாடா, பாய் பாய், டேக் கேர். எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.